கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிளவரப்பள்ளி தென்பெண்ணை ஆற்றில் 9வது நாளாக ரசாயன நுரைகள் பொங்கிச் செல்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிளவரப்பள்ளி தென்பெண்ணை ஆற்றில் தொடர்ந்து 9வது நாளாக நுரைகள் பொங்கி வருகின்றன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் நம்மோடு இணைகிறார். பிரகாஷ், இதுகுறித்தான விவரம். ஸ்ரீதர், கர்நாடக மாநிலத்தில் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து நல்ல மழை பெய்து வருவதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிளவரப்பள்ளி அணைக்கு வந்து தொடர்ச்சியாக தண்ணீர் வருகிறது. கடந்த 13ஆம் தேதி ஓசூர் கிளவரப்பள்ளி அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்ட அந்த நீரில் வந்து அதிக அளவு ரசாயன நுரைகள் சென்றது. குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் சென்றதால் பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் அனைவரும் வந்து அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் வந்து இன்றும் அந்த பகுதியில் வந்து தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன நுரைகள் குவியல் குவியலாக செல்கிறது. கடந்த 9 நாட்களாக தொடர்ச்சியாக ஆற்றில் வந்து ரசாயன நுரைகள் செல்வது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை வந்து வேதனையடைய செய்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த ரசாயன கழிவு நீரை கால்நடைகள் குடிப்பதால் கால்நடைகளுக்கு வந்து பல்வேறு நோய் பரவும் அபாயம் இருக்கிறது. அது மட்டுமின்றி பசுமாடுகளிடமே பால் கறவை செய்து விவசாயிகள் வந்து ஓசூர் பகுதியில் வந்து உள்ள டீ கடைகளுக்கும் வீடுகளுக்கும் வந்து கால் லிட்டர், 1/2 லிட்டர், 1 லிட்டர் என்று விற்பனை செய்து வருகிறார்கள். இந்த பாலை குடிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து பார்த்தோமானால் அலர்ஜி உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனால் பொதுமக்களின் நலனை கருதி தமிழக அரசு உடனடியாக இந்த அணைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கிளவரப்பள்ளி அணையின் மொத்த கொள்ளளவு 44.28 அடி ஆகும். தற்போது அணையில் வந்து 24.44 அடி நீர் இருப்பு இருக்கிறது. அணைக்கு வினாடிக்கு 339 கன அடி நீர் வரத்தாக உள்ளது. அணையின் கீழ் மதகில் உள்ள ஒரு இடத்தில் வந்து இருந்து தண்ணீர் வந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையில் வந்து மொத்தமுள்ள 7 வந்து பெரிய மதகுகளில் இருந்து தண்ணீர் வந்து வெளியேற்றப்படவில்லை. அணையின் ஒரு மதகில் இருந்து மட்டுமே வெளியேற்றப்பட்டு வரும் தண்ணீரில் அதிக அளவு நுரை பொங்கி செல்கிறது. இந்த நுரைகள் அணை பகுதியில் வெள்ளை போர்வை போல வந்து தற்போது காட்சியளிக்கிறது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமா தமிழக அரசு என அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாகவே உள்ளது. ஸ்ரீதர், விவரங்களுக்கு நன்றி. பிரகாஷ்.